நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. மீனவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 நவம்பர் 3 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. தற்பொழுது அதாவது இன்றைக்கு நிலைமையில் வங்கக்கடலில் இலங்கைக்கு வடமுனையில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி சாதாரண காற்று சுழற்சி தான் இருக்குது. இதனால் மீனவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. இருந்த போதிலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நாளையிலிருந்து தடை விதிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், வட இலங்கை மற்றும் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில், அதாவது மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் குமரி கடல் பகுதியில் இன்றிலிருந்து, அதாவது படிப்படியாக வடகடலோரத்திற்கு, முதல்ல வடகடலோரத்திற்கு வடகிழக்கு கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடும். ஏன்னா காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. தீவிர அடுத்த நிகழ்வு, இதை விட கொஞ்சம் தீவிர நிகழ்வு இது. வட இலங்கைக்கு வரும்பொழுது வடகடலோரத்திற்கு சற்று வலுவான வடகிழக்கு காற்றை கொடுக்கும். கரையை நோக்கிய காற்று தான் நாளை 4ஆம் தேதியிலிருந்து இந்த வடகடலோர பகுதிகளுக்கு வலுவான வடகிழக்கு காற்று வரும். இதனால் சிறிய படகுக்கு கடுமையான சவால் இருக்கும். நாளையிலிருந்து சிறிய படகு இயக்க வேண்டாம். பெரிய படகு இன்றைக்கு இயக்கலாம், ஆனால் நாளைக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் தேதி இது. 5ஆம் தேதி இந்த நிகழ்வானது பாக் ஜலசந்திக்குள் நுழைந்து மன்னார் வளைகுடாக்குள்ளே போய் 6ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். மன்னார் வளைகுடா போனாலே ஆழம் கொஞ்சம் கூடுதல், அதனால் அங்கே கொஞ்சம் தீவிரமடையும். 6ஆம் தேதி தீவிரமடையும் பொழுது வடகிழக்கு காற்று கொஞ்சம் வலுவாகவே வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுர புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், இலங்கையின் ஒட்டிய கடலோரப் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி, ராமேஸ்வரம் பகுதியிலும் சற்று வலுவான காற்று வரக்கூடிய 6ஆம் தேதி இருக்கும். ஆக காற்றானது நாளை 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து 6ஆம் தேதி மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தியில் காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும். அடுத்து அப்படியே குமரிக்கடல் பகுதிக்கு சென்று அரபிக்கடலை நகரும் வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் 6-7 தேதிகளில் சற்று அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நாளையிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும், 7ஆம் தேதி வரைக்கும், கண்டிப்பாக 7ஆம் தேதி வரைக்கும், நாளையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி, தமிழகம் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி, வடகடல் ஓரம் மற்றும் தென்கடலோரம், ஒட்டுமொத்த தமிழக கடலோரம் இன்றைக்கு ஒரு நாள் தான் மீன்பிடிக்கலாம், நாளை கண்டிப்பாக தடை வந்துடும். நாளையிலிருந்து 7ஆம் தேதி வரை கண்டிப்பாக தடை, மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். பொறுத்திருந்து வானிலை ஆய்வை அறிந்திருந்து நாளை கடல் தொழிலுக்கு செய்யுங்கள். ஆக கண்டிப்பாக சிறு படகு இறங்க முடியாது. பெருப்படகு கூட கொஞ்சம் சவால்களுக்கு இடையே போனாலும் ஒரு சில நேரங்களில் வலுவான காற்று விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மன்னார் வளைகுடாக்குள்ளே இருக்கும், பாக் ஜலசந்தி பகுதியிலையும் இருக்கும், குமரி கடல் பகுதியில் 7ஆம் தேதி 6ஆம் தேதியில் இருக்கும். இதனால் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். இன்றைக்கு கூட பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கலேன், நாளைக்கு எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். அதற்கு பிறகு செல்ல வேண்டுமா என்பதை அறிந்திருந்து செல்லணும். 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும், ஒரு நாள் மீன் பிடிக்கலாம். ஆனால் 9ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தீவிரமடைஞ்சு இலங்கையை ஒட்டி வந்துடும். ஆக 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மீன் பிடிப்பது என்பது சவால். 15 கூட 14ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு தடை வரும். ஆக இன்றைக்கு ஒரு நாள் மீன் பிடிக்கலாம், நாளைக்கு எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கலாம், ஆனால் சவால்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது மீன்பிடிக்கலுக்கு 8ஆம் தேதி, 8ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதிக்கு மேலே தான், அதுவும் ஒரு நாளில் தான் இருக்கும். அதுலேயும் 14ஆம் தேதிக்கு மேலே ஓரிரு நாள் தான் இருக்கும். நிகழ்வுகள் அடுத்தடுத்து காத்திருக்கின்றன. கடல் தொழிலுக்கு சவால்கள் நிறைய இருக்கின்றன. வானிலை அறிந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடல் ஆழ்கடலுக்கு செல்லும் பொழுது, தங்கி மீன்பிடிக்கும் பொழுது வாக்கி டாக்கி போன்றவை இல்லாமல் செல்ல வேண்டாம். கரையோரமாக மீன்பிடிப்பவர்கள் கண்டிப்பாக தகவல் தொடர்பு சாதனங்களுடன் மீன்பிடியுங்கள். கரையிலிருந்து வரக்கூடிய எச்சரிக்கையை அறிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய மீன்பிடி தொழிலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வானிலையை பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அவ்வப்பொழுது மழை, தெளிவான வனம், வெயில், திடீரென்று மேகமூட்டம், திடீரென்று மழை, பிறகு மேகமூட்டம், மழையே இல்லாமல் குழப்பமான வானிலை, இப்படி இலங்கை.
காரணம் என்னென்னா, இந்த காற்று சுழற்சியானது இந்த வெற்றிட பகுதி, குறைந்த அழுத்த பகுதி, இலங்கையோட வட இலங்கை பகுதியிலையும் அவ்வப்பொழுது அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த காற்று நுழையும் இடமும் காற்று வெளியேறும் இடமும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடலூரில் நுழைஞ்சி காற்று டெல்டா மாவட்டங்களுக்கு அப்பால் திருச்சி மாவட்டம் வழியாக போய் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளார சிவகங்கை வழியாக போய் கடல் இறங்குது. இது இலங்கையில் எப்படி இருக்கும்? தெற்கு நகர்ந்தால் வட இலங்கைக்குள்ளார லேசாக மழை பெய்யும், வடக்கு நகர்ந்தால் கொழும்புக்கு லேசாக மழை பெய்யும், விலகி போனால் தான் இலங்கைக்கு நல்ல மழை பெய்யும். இப்படி அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மாறி மாறி வானிலை இலங்கைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இப்படித்தான், மழை இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கு என்றும் சொல்ல முடியாது, கனமழை என்றும் சொல்ல முடியாது. இந்த காற்று சுழற்சி அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த அமைப்பு கண்டிப்பாக மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். எந்த நேரம் வேணாலும் மழைப்பொழியும், மழை விட்டு சென்று விடாது, காய விடாது. இப்படி 6ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். இது மன்னார் வளைகுடாக்குள்ளே நுழைஞ்சி குமரிக்கடல் பகுதியை நோக்கி இந்த நுழைச்சி போகிறதுனால மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். இதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தாங்க இலங்கைக்கு அதிக மழை கொடுக்கும். அதற்கு பிறகு எல்லா வர நிகழ்வுமே அதிக மழை கொடுக்கும். ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பமான வானிலை என்பது மாறி, மழை வந்தால் மழை, விட்டால் பிறகு ஒரு இடைவெளி, இப்படி என்ற ஒரு வானிலையானது வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு மேல் தொடங்கியிருக்கிறது. ஆக 9ஆம் தேதிக்கு மேல் கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு. அதை நெருங்கி வந்து மழைப்பொழிவு, பிறகு விலகி செல்லும்பொழுது இடைவெளி, பிறகு நெருங்கி வந்து மழைப்பொழிவு, பிறகு விலகி செல்லும்போது இடைவெளி. இப்படி இடைவெளியும் ரொம்ப இடைவெளி இருக்காது, அரை நாள், அதிகபட்சமாக ஒரு நாள், அந்த இடைவெளியும் மழை குறுக்கிடும் இருக்கும். ஆக முற்றிலுமாக வறண்டு வாரக்கணக்கில் இடைவெளி என்பது இந்த ஆண்டு இருக்காது. ஓரிரு நாட்கள் இடைவெளி கிடைக்கும், பெரும்பாலும் ஒரு நாள் தான் இடைவெளி கிடைக்கும், அரை நாள் தான் பெரும்பாலும் இடைவெளி கிடைக்கும். இப்படிப்பட்ட இடைவெளி தான் இருக்கும். நிறைய மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது. இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு மேலே அதிக மழை காத்திருக்கிறது. இலங்கையோட பரவலாகவே மழை இருக்கிற நிலையில் அது வடகடலோரத்தை நோக்கி சென்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக மழை தரும். அது மன்னார் வளைகுடா நோக்கி வந்தால் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அதிக மழை தரும். எது எப்படியோ வரக்கூடிய 6ஆம் தேதி வரை அதிக மழை இருக்கிறது, 7ஆம் தேதியும் மிதமான மழை இருக்கும், 8ஆம் தேதி ஒரு சிறு இளவடி கிடைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை தொடங்கி 14ஆம் தேதி வரை கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு. தொடர்ந்து வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். வானிலை அறிந்து கடத்தொழில் செய்ய மீனவ நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.